You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருந்து நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5 வசனங்கள் 25 துவங்கி 34 வரையும் நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5 வசனங்கள் 25 துவங்கி 34 வரையும் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. அங்கே அந்த சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசிக்கப்படும் போது மார்க் 5 சொல்லும்போது நமக்கு தெரியும் அது என்ன குறித்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கு இந்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் இடப்படும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தனமே உதவி செய்து நமக்கு நடத்துவார். அதில் கடைசி வசனம் 34 வசனத்தை மாத்திரம் மையப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் யோசிக்கிறேன். தேவ பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் எதன சுவிசேஷம் 5:34 வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி இங்கே வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த 25 துவங்கி 34 வசனத்தை வரையும் வாசிக்கும் போது பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து தானே ஒரு சம்பவம், நல்ல அறிஞ்சதான சம்பவம். 12 இந்த பெண் ரொம்ப ஒரு, அதாவது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்க பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத இடம் இல்லை. தன்னிடத்தில் இருந்த எல்லா சொத்து பத்து எல்லாவற்றையும் விற்று அவங்க வைத்தியத்தை பார்த்து அதிலும் பலனில்லாதபடிக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போது கடைசியாக இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வஸ்திரத்தின் ஓரமாவது தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி கடைசியான ஒரு காரியத்துக்குள்ளே, ஒரு கட்டத்துக்குள்ளாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல இயேசு அப்படியாக அவரை கடந்து போய் கொண்டிருக்கும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு உடனடியே அவருடைய அந்த பெரும்பாடு, அந்த பெரியதான ஒரு வேதனைக்குள்ளா இருந்து அவங்க விடுவிக்கிறதா தான் முக்கியமா இங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகினால இந்த 34 வசனத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது இதுல ஒரு 5 காரியங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, முத விசுவாசம், மகளே உன் விசுவாசம். 2, உன்னை ரட்சித்தது. 3, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி 5 காரியத்தை இயேசு இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். இந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்றாரு 5 காரியம். மறுபடியும் உங்களுக்காக நான் சொல்றேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முத விசுவாசம், 2 ரட்சிப்பு, 3 சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி அந்த பெண்ணிடத்துல இயேசு சொல்லப்படுகிறார். தேவ பிள்ளைகள், இதுல 5 காரியத்துல முக்கியமா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, வேதனை. இன்னைக்கு அநேக வேதனையில நம்ம இருக்கிறோம். எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு வேதனை இருந்ததோ, ஒரு பெரிய பாடு இருந்ததோ, அப்படி போல அநேக நம்முடைய வாழ்க்கையில பாடுகளோடு கூட நம்ம இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, தோல்வி மேல தோல்வி, இழப்பு, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை. கடந்த வருஷமெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கரமான கொள்ளை நோய், இந்த வேதனையில அநேக ஜனங்கள் வேலைகளை இழந்து மரணத்துக்குள்ள தள்ளப்பட்டு சில குடும்பங்களில நபர்களை இழந்தோம், மரணங்கள் நேரிட்டுச்சு, வியாதி மேல வியாதி, படுக்க மேல படுக்க, இப்படி பல காரியங்களில நம்ம வேதனைக்குள்ள ஆகப்பட்டோம்.
ஆனாலும் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி 12 வருஷமாக வேதனைக்குள்ள இருந்தாலோ, அப்படி போல இன்னைக்கு அநேக வாழ்க்கையில நம்ம கலக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, துன்பங்கள், எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பல இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில கர்த்தவங்களை பார்த்து சொல்றார், உன் வேதனை நீங்கினது. ஆமேன். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னதை போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரா, சகோதரி, தாயை, தகப்பனே, வாலிப பிள்ளைய, தம்பி, தங்கச்சி, நீ யாராயிரு, உன் வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் உன்னுடைய எல்லா காரியங்களை நீக்கி உனக்கு ஆண்டவராக தேவன் சமாதானத்தை அருள தேவனாய் இருக்கிறார். உன் வேதனை இன்றையோட நீங்கி போயிடும். கர்த்தரை நீ விசுவாசத்தை ஆனால், கர்த்தரை சார்ந்திருப்பாயினால், கர்த்தரை மாத்திரம் நீ நம்பும் போது உன் ஆண்டவராக தேவன் உன் வேதனையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் இந்த பெண்ணை பார்த்து சொல்ற, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என கருமையானவர்ல இந்த நாளில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வேதனை நீங்கியது. இந்த 2021 ஆண்டவராக தேவன் உன் வேதனை நீக்கிற தேவனா இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உனக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் மனமகிழ்ச்சியும் சம்பாத்தியத்தையும் ஆண்டவராக தேவன் எதெல்லாம் இழந்தையோ, 2020 எதெல்லாம் நீ இழந்தையோ, அவைகள் ஆண்டவர் இந்த 2021 ஆண்டவர் உனக்கு ரெட்ட தனியாக கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற. ஒன்று, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்ததான் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தரே, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா எனக்கு சுகம் உண்டாகுமே என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாசம் அவளுக்குள்ள காணப்பட்டது. அப்படி போல ஆண்டவர் என்னை நடத்துவார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் துக்கம் மாறும், என்னுடைய வேதனை நீங்கும், என் பிரச்சனை மாறும், கர்த்தர் என் கடன் தொழிலிருந்து என்னை விடுதலை தருவார், எனக்கு பல நெருக்கடியிலிருந்து, என் குடும்ப காரியத்திலிருந்து ஆண்டவராக தேவன் தோல்விகளை ஜெயமா மாற்றுவார் என்றதான விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் உன் வேதனையை நீக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாராயிரு, ஒருவேளை படிச்சவங்களோ, படிக்காதவங்களோ, அழகு நிறைந்தவங்களோ, சொத்து சுதந்திரம் இருக்கிறவங்களோ, இல்லாதவங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவராக தேவனை சார்ந்து இருப்பாயானால் தேவன் உன்னுடைய வேதனைகளை நீக்கி உனக்கு சுகத்தை அவர் கொடுக்கிறவர், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர், உன புதிய மனுஷனை மனுஷியா மாற்ற ஆண்டவராக தேவனால மாத்திரம்தான் கூட எந்த மனுஷனும் செய்யக்கூடாத காரியங்களை என் ஆண்டவராக தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான தேவன் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர்தான் அற்புதத்தை தேவன். அவரை சார்ந்து இருப்பாயானால் உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை கேதுவாய் மாற்றுவார். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை விடுவிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன் கலக்கங்கள் மாறும், உன் துக்கம் மாறும், உன்னுடைய பிரச்சனை மாறும், உன்னுடைய பாடுகள் மாறும், எல்லாவற்றத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை விடுவிக்க வல்லவர். ஆமேன். தேவ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், உன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உன்னை சொல்லுவாரு, உன் வேதனை நீங்கியது. 2021 இந்த முதல் மாசத்தில் நாம் இருக்கிறோம். உன் வேதனை கர்த்தர் மாற்றுவார், உன் நெருக்கடியை மாற்றுவார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த மார்க்கு 5:34 நாங்கள் வாசித்தோம்ப்பா ஆண்டவரே, இதை தியானித்தோம். இந்த பிள்ளைங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோங்க, வேதனையோடு, கலக்கத்தோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, ஆண்டவரே துக்கத்தோடு, கடன் நெருக்கடியில ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் வேதனைகள் நீங்குவதாக இயேசுவின் நாம கொண்டு நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையை அறிக்கெடுக்கிறேன். பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியும் ஆண்டவரே மகிழ்ச்சிகரமான காரியத்தை கர்த்தர் மகத்துவம் உள்ளவரா நீர் செய்து பிள்ளைகளை உயர்த்தி நடத்துவீராக. கரம் தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவோடு பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.